தூய்மை இந்தியா திட்டம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான விருதுகளை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று வழங்கினார் சமுதாய கழிப்பறை தூய்மை பராமரிப்பு பிரிவில் குஜராத் மாநிலத்துக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது தமிழகத்தில் மாவட்ட அளவில் தூய்மை பிரிவில் முதல் பரிசு திருநெல்வேலிக்கு கிடைத்துள்ளது சுகாதாரத்தை பேணும் வகையில் தூய்மை இந்தியா திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்போது இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு சமுதாய கழிப்பறை தூய்மை பராமரிப்பு திட்டம் சமுதாய கழிப்பறை திட்டம் பொது இடங்களில் அசுத்தம் செய்வதை தவிர்க்கும் திட்டம் என மேலும் மூன்று பிரிவுகள் சேர்க்கப்பட்டன இவை அனைத்தும் தூய்மை சுகாதாரத்தை அடிப்படையாக கொண்டவை தூய்மை இந்தியா திட்டம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கான விருதுகளை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று வழங்கினார் இது மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராம பஞ்சாயத்து வாரியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பாதுகாப்பான தூய்மை குடிநீர் மற்றும் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளிக்க வழங்கப்படும் விருதுகளாகும் சமுதாய கழிப்பறை தூய்மை பராமரிப்பு பிரிவில் முதல் பரிசு குஜராத் மாநிலத்துக்கு கிடைத்துள்ளது மாவட்ட அளவிலான பிரிவில் தூய்மை பிரிவில் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கிடைத்துள்ளது மத்திய பிரதேசத்தின் உஜயினி மாவட்டத்தில் உள்ள காச்சாட் பிளாக் முதல் பரிசை பெற்றுள்ளது தமிழகத்தின் சின்னனூர் கிராமத்துக்கும் முதல் பரிசு கிடைத்துள்ளது இதற்கான விருதுகளை வழங்கி பேசிய அமைச்சர் ஷெகாவத் திறந்தவெளி கழிப்பிடங்களே இல்லாத நிலையை ஏற்படுத்த தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக தெரிவித்தார் பொது இடங்களில் தூய்மை பராமரிப்பில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் இதற்காக கூடுதலாக கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்